எல்லாருக்கும் வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்டபிளிஷ் அகாடமி. அதாவது ஒரு சில பசங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ஓவர் குவாலிஃபிகேஷன் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? அதாவது சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த் இருந்தாலே போதும், நம்ம அழகாக வந்து அப்ளை பண்ணலாம், எழுதலாம். ஆனால் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார், சார் நான் வந்து பிஇ வந்து படிச்சிருக்கிறேன் சார், சார் நான் எம்பி வரைக்கும் படிச்சிருக்கேன் சார், அப்போ ஓவர் குவாலிஃபிகேஷன் தானே, அப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? அப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இதை நம்பி தான் சொல்ல படிச்சுட்டு இருக்கேன், இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட சஜஷன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டனால இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் 2022க்கானது. ஸோ இதில் பேஜ் நம்பரும் பார்த்துக்கோங்க. அதில் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜ் தான், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வர இருக்கிற குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்க்கும் பொழுது தான் அப்கமிங் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபார் வீடியோ மேக்கிங் நான் இந்த பேஜை நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரை, நான் என்ன பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் வீடியோ பதிவை நான் தரேன். அதாவதுங்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஃபோர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி இருந்தாலே போதும். ஸோ டென்த்து வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், எழுதலாம், ஓகேங்களா? எழுதலாம். ஆனால் நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ அப்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? ஸோ மினிமம் ஓகே சார், மினிமம் டென்த்து ஓகே சார், பட் டென்த்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்வி. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வர இந்த காலத்தில் டென்த்து வரைக்கும் படித்தவங்க யாருமே இல்லை, ஓகேங்களா? எல்லோரும் வேறு லெவலாக படிச்சிட்ருக்காங்க, பிஏ பண்ணுறாங்க, பிஎட் பண்ணுறாங்க, எம்பிஏ பண்ணுறாங்க, யூஜி பண்ணுறாங்க, பிஜி பண்ணுறாங்க, நிறைய அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்க வந்து எஜுகேட்டட் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ. ஸோ இன்னொரு விஷயமும் நீங்கள் நல்லா யோசிக்கணும், சும்மா நான் வந்து ப்ரொஃபஷனலாக பேச, சும்மா ஜென்ரலாக அவங்களுக்கு புரிகிற வாசல் தான் நான் பேசிகிட்ருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் பார்க்கும் பொழுது தெரியும். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, ஸோ இந்த போஸ்ட், ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம குரூப் ஃபோர் போஸ்ட்னு சொல்லுவோம், ஓகே? இப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்ட் செக்யூரிட்டி, ஸோ இது எல்லா போஸ்ட்டும் கலந்து தான் நம்ம குரூப் ஃபோர், ஓகேங்களா? அண்ட் விஏஓ. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், ஓகேங்களா? ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் பாருங்கள். ஸோ மஸ்ட் ப்ரோசஸஸ் மினிமம், அதாவது இந்த இடத்துல மினிமம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் அதாவது குறைந்தபட்சம், மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் வித் எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆர் டு, அதாவது மினிமம் எஸ்எஸ்எல்சி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர எஸ்எஸ்எல்சி படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லை, மினிமம் அதாவது மினிமம் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அது ஒரு விஷயம் மட்டும்தான், ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்போ நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் சார், அப்போ எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை பற்றியுமே நினச்சிருந்து வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அதாவது எது நடந்தாலும் அது நல்லதுக்காக தான், அதை நான் நம்புகிறேன் எப்போவுமே. ஓகே, இப்போதைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது அழகாக படிங்க, படித்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டுருங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அதாவது இப்போ டென்த்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எனக்கு சீரியஸாக தெரியலைங்க. அதாவது இந்த காலத்தில் டென்த்து மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறவங்க எடோனோ, ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு யூபிசி படிக்கிறவங்களும் குரூப் ஃபோர் எழுதுறாங்க, குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்களும் குரூப் ஃபோர் எழுதுறாங்க, வேலைக்கு போகிறவங்களும் குரூப் ஃபோர் எழுதுறாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் படி யூஜி பிஜி படித்தவங்க முடித்தவங்க தான், ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, சரிங்களாங்க? ஆனால் இந்த இடத்துல மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செட் பண்ணலாம், ஓகேங்களா? செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான், ஓகேங்களா? மினிமம் மீன் இருந்தாலும் சரி பேச முடியலங்க, கொஞ்சம் த்ரோட் பெயின் வேறு ஒன்றும் இல்லை, பசங்க கேட்டாலும் வீடியோ போதே நான் தரேன். அது மினிமம் வந்து எஸ்எஸ்எல்சி கொடுத்துருக்காங்க, இப்போ குரூப் ஃபோர் எழுதணும் அப்படின்னா மினிமம் எஸ்எஸ்எல்சி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இப்போ மினிமம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறதும் கொடுக்கலாம், ஓகேங்களா? நான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இப்போ ஏஜ் வந்து கொடுக்குறோம், இப்போ வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன், இப்போ ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18 வயசுலேருந்து எழுதலாம், அப்போ எது வரை எழுதலாம் அப்படிங்கிறப்போ இந்த மினிமம் நமக்கு மினிமம் 18 இருந்தாலே 18 வயசுலேருந்து எழுதலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ மினிமம் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் இருக்குல்ல,
அதே மாதிரி இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் யாரும் வரி பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? யாரும் வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்பெக்ட் டிஎன்பி ஸ்டால்ஃபிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிக்கிறத அழகாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ தற்போதைக்கு நோ சேஞ்சஸுங்க. ஓகே, தற்போதைக்கு நோ சேஞ்சஸ். ஸோ அப்படியே அழகாக நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சஜஷன் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ.